ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் உடல் நலம் நாம் தமிழர் பேசும் கருத்துகள் இங்கே அரசியல் செய்ய முடியும் ஆனால் ஆட்சி செய்ய முடியுமா சிஸ்டம் யூடியூப் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்தியா ஆட்சி செய்ய முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடை பொறுத்தது மட்டுமே இல்லை மற்ற கட்சிகளோடய செயல்பாடையும் பொறுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக பெரும் கூட்டணியை வந்து பெருமையாக வென்று முப்பத்தி எட்டு சீட் அடித்த பிறகு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கான தேவை இல்லாமல் போச்சு ஒரு கட்சி தான் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு ஏடிஎம்கே எதிராக ஃபுல்லாக தோற்றுடுச்சு அப்படின்னா கூட இவர்களுக்கு எதிரி யார் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிருச்சு அப்போ திமுக திமுகக்கு எதிராக அதிமுக ஸ்டாலின் ஸ்டாலின் கீரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்ப ஃபிக்ஸ் ஆன பிறகு இன்னொருத்தருக்கான தேவையில்லாம போ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பலவீனம் தான் இன்னொருத்தர் வர மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சி தோத்த போது காங்கிரஸ் கட்சி தொடர் பலவீனங்களை சந்தித்தே வந்துங்கிறத பார்த்தோம் அப்போ காங்கிரஸ் கட்சி தொடர் பலவீனங்களை சந்திச்சுட்டு வரும்போது அப்போ ஒரு எம்ஜிஆர் உருவான போது காங்கிரஸ் கட்சி பின்னாடி போயிருது அப்போ ஏடிஎம்கேர்ஸ் காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கேன்னு இருந்தது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறுச்சு இந்த எலெக்ஷனில் அப்படிப்பட்ட ஒரு தேவை இல்லை அதனால் அப்படி இருந்தாலுமே வேறு வேறு கட்சிகள் இருக்கிறாங்க திரு சீமான்கிட்ட நிறைய பலவீனங்கள் இருக்குது அவர் வந்து ஒரு நபராக இருக்கிறார் ஒரு இயக்கமாக மாறல அவருக்கு வந்து நிறைய லட்சக்கணக்கான ஆதரவாளர் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டே விழுந்திருக்குது ஆனால் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்களவை தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்குமான ஸ்ட்ராங் லீடர்ஸ் வந்து உருவாகலை அவர் கட்சியில் வந்து பேர் சொல்லக்கூடிய ஆட்கள் உருவாகலை பணபலம் படைத்தவர்கள் உள்ளே இல்லை அதிகார பலம் படைத்தவர்கள் இல்லை அவர் அதே சொல்லி ஓட்டாக நாங்கள் ஒரு சாதாரண பிள்ளைகள் எங்களுக்கு வந்து பின்னாடி யாரும் கிடையாது சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு ஆனால் வந்து அமைப்பு ரீதியாக எப்பயுமே சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட இருந்தால் மட்டும்தான் இப்போ பி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் என்ன அட்வான்டேஜ்னு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கிளைக்கு போனாலும் எந்த தெருவுக்கு போனாலும் அதில் ஏடிஎம்கேஆர் ஒருத்தர் இருப்பான் டிஎம்கேஆர் ஒருத்தர் எந்த தெருவுக்கு போனாலும் அப்படி வந்து திரு சீமானோ திரு பிஜேபியோ பாமகவோ சொல்ல முடியாத நிலைமை தான் அவங்க வந்து இன்னைக்கு ரெண்டாவது மூணாவது கட்சியாக இருக்கிறக்கான ஒரு காரணம் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை திரு சீமான் நாம் தமிழர் இயக்கம் எட்டணும்னா அதுக்கு ரொம்ப காத தூரம் போகணும் அதுக்கு வந்து ரொம்ப தூரம் போனவங்க அது வந்து அமைப்பு ரீதியாகவே அவர் ஐடியாலஜிக்கலாகவே ஒரு நிறைய சேஞ்சஸை கொண்டு வரணும் அந்த மாதிரி சேலஞ்சஸை சேஞ்சஸ் அவர் கொண்டு வர மாட்டார் அவருக்கு வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை திரு பிரபாகரங்கள் எப்படி கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வணுங்கிற மாதிரி அவன் என்ன இருக்குது அது வந்து ஒரு படைக்கு ஒத்து வரும் அதாவது நான் சொல்கிறேன் நீ செய் ரெண்டாவது வார்த்தைகள் எப்படிங்கிற படைக்கு ஒத்து வரும் கட்சிக்கு ஒத்து கூடாது அதனால தான் நிறைய ரொம்ப அற்புதமான பிள்ளைகள்லாம் வந்து அவருடைய இருந்து விலகி போயிட்டாங்க அப்படிங்கிற பார்க்கணும் ரொம்ப பெரிய பலமாக இருந்தவங்களாம் விலகி போயிட்டாங்க பார்க்கணும் ஸோ கட்சியில் நிறைய சமரசங்கள் தேவைப்படும் நிறைய விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் தேவைப்படும் நம்ம வந்து நாம சொன்னதை மீறிய சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் சில விஷயங்கள் இப்போ இல்லை அப்புறம் செய்யலான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நிறைய திரு சீமானவர்கள் மிஸ் பண்ணுறாரு அதனால் வந்து அவர் வந்து இந்த இடத்தை இட்டு நிற்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு கடலை தெரியல அது வந்து ஓட்டாக்கன் ஓட்டாக வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது